ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. ஸோ இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கிற பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு 339 காலிப்பணங்கள் வெளியிட்ருக்காங்க. ஸோ வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்க்கு 339 காலிப்பணங்கள் வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து 187 வேகன்சியும், மெக்கானிக்கலில் 87 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸில் 25 வேகன்சியும், சிவிலிருந்து 50, ஆக மொத்தம் 339 வேகன்சி வெளியிட்ருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரியில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் 4 இயர்ஸ் ஃபுல் டைமில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், இதில் நீங்கள் பிஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏஎம்ஐஇ நடத்துகிற எக்ஸாமில் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது சம்மந்தமான துறைகளில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவில், ஸோ இதில் நீங்கள் பிஇயில் சிவில் படிச்சிருந்தால் போதுமானது, இதுக்கு நீ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேலே குறிப்பிட்ட எல்லா போஸ்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 44 வயசு வரைக்கும் யாருனாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 65,600 அதிகபட்சமாக 131,000 வரைக்கும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ மூலமாக ஆள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 300 கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்றைக்கு இந்த அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 7 அக்டோபர்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதியாக 29/10 நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.